திடீரென்று விசிறிவிட்டது போல ஒரு உசுப்பல், தேகமெல்லாம் ஏதோ ஒரு மாயையிலிருந்து விடுபடுவது போன்ற உணர்வு. உடம்பு தூக்கி வாரி போட்டதில் உடம்பெங்கும் சுனாமி அலை வீசியது போல் அந்த அலை பிரவாகத்தில் மூழ்கி மூழ்கி திணறி நீந்தி நீந்தி கரை சேருவது போல், மேகமண்டலத்தில் மிதப்பது போல் ஒரு இனம் புரியாத உணர்ச்சி கலவைகள் ஒவ்வொரு இரத்த நாளத்திலும் பறந்து விருந்து கலப்பதை போல், கண்ணிமைகள் படபடக்க, கை கால்கள் திடீரென்று அசைய, உதடுகள் மெல்ல மெல்ல பிரிய, மெதுவாக ஓடிக்கொண்டிருந்த மானிட்டர் வேகமாக இயங்க, அவள் திரும்பி படுக்க முயற்சிக்க, டாக்டர் டாக்டர் நர்ஸ் வேகமாக கூவுகிறாள். அந்த 10 நம்பர் பெட் பேஷண்ட்டுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு டாக்டர், கோமாவிலிருந்து. நர்ஸ் வாசகங்கள் காற்றில் கலந்து வர டாக்டர் வேகமாக நடந்து வருகிறார். சரக் 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 என்ற பூட்ஸின் ஒளி. கதவு தட்டப்பட்டது. கதவை திறந்த நீலா அவனை பார்த்து சிரித்தாள். பூட் சத்தம் கேட்டவுடனே பயந்துட்டேன், நீலா சொன்னாள். அவன் சாக்ஸை கழட்டியபடியே பேசினான். போலீஸ் ஒன்னு பயந்துட்டியா? நான் ஏன் பயப்படணும்? நான் தப்பு செஞ்சாதானே பயப்படணும்? அதான இனிமேதான தப்பே ஆரம்பம். அவர்கள் சிரித்தனர். தப்பு தப்பா பேசாதீங்க. சரி மேடம், தூப்பு காரணம் போடவா? நான் என்ன பிள்ளையாரா? பிள்ளையா பிள்ளையா பொறுக்க போகுது, ஆசைய பாரு. இருவரும் பெட்ரூம் கதவை சாத்திக் கொண்டனர். என்னங்க? இது நல்லாவா இருக்கு? எதை சொல்ற? நான் வாங்கி கொடுத்திருக்கேனே இந்த நெக்லஸ்யா? அது இல்லங்க, நீங்க இப்படி வந்துட்டு வந்துட்டு போறது. சரி இங்கேயே தங்கிடட்டுமா? இல்லைங்க. சரி நீ என் வீட்டுக்கு வந்துரு. வந்துருவேன். உங்க மூத்த சம்சாரம் அவளை பத்தி கவலைப்படாத. என் ஆபீஸ் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கிறேன், அவ ஒரு சாது. சாதுனா ஏமாத்துவீங்களா? சேச்சே, கெட்டிக்காரினாலும் ஏமாத்துவேன். சே, இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், அங்க இங்கன்னு தொட்டுக்க தொடச்சுக்கன்னு ஒவ்வொரு உறவு. அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல, இங்க இங்க இதே இடத்துலதான். உங்க மனைவிக்கு நம்ம உறவு பத்தி தெரியுமா? தெரியும் போது தெரியட்டும், என்ன அவசரம்? எத்தனை நாளைக்கு இப்படி ஒத்தி போடுறது? மாதவிலக்கு ஒத்தி போகாத வர நோ ப்ராப்ளம். சும்மா இருங்க, சட்டு புட்டுன்னு என் கழுத்துல ஒரு தாலி கட்டிட்டா போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போயிடும். எப்படி மூத்தவ கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான? அவங்கதான் சாதுன்னு சொன்னீங்களே. சாது மிரண்டா காது கொள்ளாது. பாக்கலாம். முடியாதுங்க, இனியும் பார்க்க முடியாது. அக்கம் பக்கம் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. நீ அவங்கள பாக்காத, சமூகத்தை ஒதுக்கிட்டு வாழ முடியுமா? இந்த சமூகத்துல தானே வாழணும். சரி சீக்கிரம் ஒரு முடிவோட வரேன். முடிவு நல்லதா இருக்கட்டும். முடிவுனா முடிவுதான். அவன் சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினான். ஏங்க, நாளைக்கு என்னையும் ஆமா, நாளைக்கு உன்னையும் கொன்னுட்டு. கொன்னுட்டா? நீலா திகைத்தாள். அவன் தடுமாறினான். கொன்னுட்டுன்னா உணர்வுகளை கொன்னுட்டு. நீலாவின் மனதில் சில பத்திரிகை வாசகங்கள். 100 பேரை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட செக்ஸ் மன்னன், ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பேருடன் வளைய வந்த குற்றவாளி, போனிலும் செல்லிலும் பேசி பேசி சூடு ஏற்றி பெண்களை ஏமாற்றி தன் வலையில் சிக்க வைத்து திறமைசாலி, கிரைம் நாவல்களை விட திடீர் திருப்பங்கள் நிறைந்த மர்ம வாழ்க்கை, தொடர்ந்து ஏமாறும் பெண்கள் நிலை, வெளியில் சொல்ல முடியாத அவமானத்தால் போலீசுக்கு போக முடியாத அப்பாவி பெண்கள். அப்பாவி பெண்கள் என்றால் இந்த ஆண்களுக்கு அல்ல அல்வா சாப்பிடுகிற மாதிரி அல்லவா? என் அர்ஜுன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆத்து மணல எண்ணினாலும் அர்ஜுன் மனைவி என்ன முடியாது என்பார்கள். போகிற இடங்கள் எல்லாம் காதல் கல்யாணம். சே, அது புராணம். என் அர்ஜுன் அப்படிப்பட்டவர் அல்ல, நல்லவர் நம்பிக்கையானவர். நீலா விளக்கு ஏற்றி ஊதுபத்தி குடித்து வைத்து சாமி கும்பிட்டாள். படத்தில் இருந்து கிருஷ்ண பரமாத்மா சிரிப்பது போல, ஒரு புறம் ருக்மணி இன்னொரு புறம் சத்யபாமா. அர்ஜுன் வாங்கி வந்த படம். வேறு படம் வாங்கி வர சொல்ல வேண்டும். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியின் படம், ஏகபத்தினி வரதன் படம். நீலா கண்களை மூடிக்கொண்டாள். எங்கோ ஒரு சீதை அசோகவனத்தில் காத்திருப்பது போல. இவள் இருப்பது அசோகவனமா, அவள் இருப்பது அசோகவனமா, ஒரே குழப்பம். மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். நாளைக்கே நமக்கு கல்யாணம், அர்ஜுன் கூறினான். நீலா மகிழ்ந்து போனாள். நிஜமாவா? உன் மேல ஆன இது சத்தியம். பாடாதீங்க, சகிக்கல என்றவள், ஆமா பதிவு திருமணம் தானே என்று கேட்டாள். பதிவா? அதுதான் ஏற்கனவே பதிஞ்சாச்சே. இது கோவில் திருமணம், ஆண்டவன் சன்னிதில நம்ம ஒண்ணு சேரப்போறோம். கையோட பதிவு திருமணமும் செஞ்சுக்கிறது? ஏன், 4 பேர் சாட்சி வேணுமா? அது இல்லங்க, ஒரு ஒரு தற்காப்பு அப்படித்தானே.
எனக்கு நீங்க பாதுகாப்பு, அப்புறம் எதுக்கு தற்காப்பு? நான் சொல்ல வரது இத பாரு, மேட்ரு என்கிட்ட விட்டுடு. இப்போ நம்ம கிளம்பி பழனி போறோம், அங்க கல்யாணம். கொடைக்கானல்ல 1 மாசம் ஹனிமூன். 1 மாசமா? ஏன், 1 வருஷம் வேணுமா என்றவன் தொடர்ந்தான். இல்லம்மா, மதுரைக்கு என்ன டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. புது இடம், புது குடித்தனம், புது மனைவி. கலக்குற சந்துரு. ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க ஆபீஸ்ல இருந்து யாராவது வராங்களா? விடிஞ்சது போ. ஏற்கனவே எனக்கு கல்யாணமானது எல்லோருக்கும் தெரியும். மறுபடியும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா என்ன நினைப்பாங்க? எனக்கு 60 வயசா இருந்தா கூப்பிடலாம். 60 வயசுலயும் கல்யாணமா? அதுக்கு பேரு 60 கல்யாணம். சரி, இந்த வீட்டை காலி பண்ணிட்டு நாளைக்கு காலையில டாக்ஸியோட வருவேன், தயாராயிரு. வந்துங்க. என்ன வந்துங்க போயிங்க? அதான் வந்துட்டேன்ல, உங்க மூத்த சம்சாரம். அவன் அவளை பார்த்தான். அவளை அனுப்பிட்டேன். எங்க? அவளோட பிறந்த வீட்டுக்கு. நிறைய பணம் கொடுத்து பேசிட்டேன். அவங்க வீட்டு பெரியவங்க. பெரியவங்க யாரு? ஒரே ஒரு அப்பாதான். எல்லோருக்கும் ஒரே ஒரு அப்பாதான். அதானே, அம்மா எத்தனை வேணா இருக்கலாம். ஆசைய பாரு, அம்மாவும் ஒண்ணுதான் இருக்கணும். அதான் அம்மா ஆக முடியாது. அவளை நான் விலக்கி வைக்கிறதா சொல்லிட்டேன். டைவர்ஸ் அது இதுன்னு போனா வீணா பத்திரிகையில தான் செய்தி வரும். எங்க ஆபீஸ் நண்பர்களுக்கு வாய மேல தீனி கிடைக்கும். நல்ல விதமா பிரிஞ்சிடலாம்னு சொன்னேன், சரின்னுட்டாங்க. உண்மைதான். இன்று திருமணம், நாளை டைவர்ஸ், பின் மீண்டும் இணைப்பு. டைவர்ஸுக்கு பின் காதல் கடிதம், காவிய காதல். கணவன் மீது புகார் கொடுத்துவிட்டு கோர்ட் வரை போய் மீண்டும் சமாதானம் பேசி கடிதம் எழுதி இணைந்த எத்தனை காதல் விவகாரங்களை பத்திரிகையிலே படிக்கிறோம். இவள் அர்ஜுன் இப்படிப்பட்டவர் இல்லை. என்ன யோசனை? இந்தா, இதுல புது தாலி, புது புடவை எல்லாமே இருக்கு. பத்திரமா எடுத்து உள்ளவை. நாளைக்கு வரும்போது மறக்காம எடுத்துட்டு வா. வீட்டை காலி பண்ணும் போது இதையும் சேர்த்து கொடுத்துடாத. அவர்கள் சிரித்தபடி பெட்ரூமில் நுழைந்தார்கள். கரண்ட் கட், ஒரே கும்மிரிட்டு. அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். புது சூழ்நிலை நீலாவிற்கு மிக மிக பிடித்திருந்தது. அழகான சின்னஞ்சிறிய தனி வீடு. வீட்டில் பெரியவர்கள் யாரும் இல்லாததால் இஷ்டப்படி தேனிலவு கொண்டாடினார்கள். நினைத்தால் லீவு போட்டுவிட்டு அர்ஜுன் இவளை அழைத்துக் கொண்டு வெளியே போனான். ஹோட்டல், சாப்பாடு, சினிமா, மல்லிகைப்பூ என வாழ்க்கை மனுத்து கொண்டிருந்தது. கடவுளே, இந்த வாழ்வு இப்படியே நீடிக்கட்டும் என்று நீலா வேண்டிக் கொண்டாள். இப்போது அவள் கடவுளை மாற்றிவிட்டாள். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியுடன் குழு வீட்டிற்கும் பட்டாபிஷேக படம். இவள் சுவாமி ரூமில் இடம்பெற்றிருந்தது. அழகான சுவாமி மண்டபம். JF கம்பெனியிலிருந்து ஓம் சுவாமி மண்டபம் என்று அர்ஜுன் 8000 ரூபாய் கொடுத்து வாங்கி வந்திருந்தான். அழகான வேலைப்பாடுகள் உள்ள கதவு, பித்தளை மணிகள், பல பல என்று பல பழக்க மண்டபத்தை திறந்தாலே ஒரு தெய்வீக கலை. மேலே இருந்து அழகான இதமான வெளிச்சத்தை உமிழும் ஒளிவிளக்கு. ராமர் பரிபாலித்துக் கொண்டிருந்தார். எதிரில் பூஜை பொருட்களை வைக்க சின்ன இடம். டிரா எல்லாமே அந்த மண்டபத்திற்குள் அடக்கம். இவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்து போயிருந்தது. எப்படி பார்த்தாலும் அந்த சுவாமி மண்டபத்தின் முன்னே என்ன பிரார்த்தனை? பேசாம அதுல ஏன் படத்த வச்சிரு? நீ சும்மா சும்மா பார்த்துட்டு இருக்குது அந்த இடம் தானே. ராமர் தெய்வம், நீங்க ராவணா? சே, ராவணன் சீதா தேவியை கடத்தினான். நீங்க யார கடத்தினீங்க? அர்ஜுன் சிரித்தான். அந்த காலத்திலேயே கடத்தல் வேலையை ஆரம்பிச்சவன் ராவணன். இப்போ அது மாடனா தொடர்ந்து சினிமாவிலையும் கிரைம் நாவல்லையும். சரி, போதும் இந்த டாபிக். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம்? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் ரசித்தேன் ரசித்தேன், தேன் சிந்து தேவானம். போதும், சுகர் ஜாஸ்தியாயிடும். அவர்கள் சிரித்தார்கள். நாட்கள் அப்படியே நகர்ந்திருந்தால் கவலை இல்லை. ஆனால் நீலாவிற்கு அன்று ஏனோ தலை சுத்திய மாதிரி இருந்தது. ஒருவேளை அதுவா? மனதுக்குள் மகிழ்ச்சி பொங்கியது. ஒரு லேசாக மகிழ்ச்சி. இது ஒரு புது உணர்வு. மூத்தவளுக்கு குழந்தை இல்லாததால் அவளை ஒதுக்கிவிட்டு இளையவளை கட்டிக்கொண்டேன் என்று அர்ஜுன் சொல்லியிருந்தான் அல்லவா? அது மெய்ப்பித்து விட்டாள். இவளை தாயாக்கி இவனும் தந்தையாகும் பொன்னான நாட்கள் தூரத்தில் இல்லை. கேலண்டரில் இவள் நாட்களை எண்ணி பார்த்தாள். 40 நாட்கள். அட, இதை இத்தனை நாட்கள் இவள் ஏன் கவனிக்கவே இல்லை? வரப்போகும் மகிழ்ச்சியின் வினாடிகளை எப்படி மறந்து போனாள்? ஒரு டிவி விளம்பரம் நினைவிற்கு வந்தது. கணவன் காஃபி கேட்பான். மனைவி 2 கோப்பைகளில் காஃபி தந்துவிட்டு சிறிதாக ஒரு குஞ்சுக்குட்டியூண்டு கப்பில் காஃபியை நிரப்பி தருவாள். அதை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியுடன் ரியலி என்பான் அவன். அவள் வெட்கத்தோடு தலையாட்ட அவளை தூக்கி தட்டாமலை சோற்றுவான் கணவன். அழகான சிம்பாலிக்கான விளம்பரம். ஆபீஸில் இருந்து வரும் அர்ஜுனுக்கு இப்படி ஏதாவது ஒன்றினை மறைமுகமாக உணர்த்த வேண்டும். என்ன செய்யலாம்? பிரசவத்திற்கு முன் மூத்தவளின் வீட்டிற்கு அர்ஜுன் அனுமதியோடு போய் ஆசி வாங்கி போகட்டும். அது பிறகு. இப்போது கடைக்கு போய் ஒரு சின்ன கவுனை வாங்கி ஹாலில் மாட்டி வைக்கலாமா? புரிந்து கொள்வானா? இல்லை அதற்கும் ஏதாவது ஜோக் அடிப்பானா? எப்ப நீ ஃப்ராக் போட ஆரம்பிச்ச? ஏமா, இத்தனை சின்னதாவா? நீ போடுவியா என்பானா? இவளை தூக்கி தட்டாமலை ஆடுவானா? என்ன வாங்கலாம்?
எப்படி உணர்த்தலாம் யோசித்தாள். யோசித்ததில் நேரம் போனதே தெரியவில்லை. யாரோ கதவு தட்டினார்கள். அட, அர்ஜுன் அதற்குள் ஆபீஸிலிருந்து வந்து விட்டானா? பரபரப்புடன் எழுந்தாள். ரிலாக்ஸ், இனி இப்படி அவசரம் காட்டக்கூடாது. திரைப்படங்களில் எல்லாம் இந்த மாதிரி சமயங்களில் குடத்தில் தண்ணீர் தூக்கக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது என்பதையெல்லாம் லேடி டாக்டர் சொல்லுவார். இவள் மெல்ல எழுந்து போய் கதவை திறந்தாள். ஹாய் டார்லிங் என்றபடி வரப்போகும் அர்ஜுனுக்காக காத்திருந்தாள். வந்தது, எஸ் டாக்டர், ஷீஸ் கெட்டிங் ஹர் மெமரி பேக், நர்ஸ் கூறினாள். டாக்டர் மகிழ்ச்சியுடன் அவள் நாடியை பிடித்து பார்த்தார். ஓடிக்கொண்டிருக்கும் மானிட்டரை பார்த்தாள். நார்மல், எவ்ரி திங் இஸ் நார்மல். இனிமே அந்த ட்ரிப்ஸ் கூட வேண்டாம், கத்திரிகளை கூட ரிமூவ் பண்ணிடலாம். லெட் அஸ் சீ ஃபார் சம் டைம், அவள் முனகினாள். மேடம், மேடம், டாக்டரும் நர்ஸும் மாறி மாறி கூப்பிட்டனர். நான் எங்க இருக்க? அவள் ஹீனஸ்வரத்தில் பேசினாள். மேடம், உங்க பேரு ஞாபகம் இருக்கா? வாயில் குளுக்கோஸ் வாட்டரை ஸ்பூனில் புகுட்டியபடி நர்ஸ் கேட்டாள். என் பேரு, யோசித்தாள். எஸ், சொல்லுங்க மேடம். இது ஆஸ்பத்திரி, தனியார் மருத்துவமனை? அவள் மலங்க மலங்க விழித்தாள். பேர் நினைவிருக்கா? என்ன பேர் சொல்லுங்க பாப்பா. நான் எப்படி இங்க? சுனாமி வந்து நர்ஸ் ஆரம்பிப்பதற்குள் டாக்டர் தடுப்பதற்குள் சுனாமியா என்று கேட்டபடி அவள் மீண்டும் மயக்கமானாள். நர்ஸ் அவசரமாக ஆக்சிஜன் மாஸ்கை பொருத்தினாள். டோன்ட் வரி, ஷீஸ் ஓகே. இவங்களை இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணினாங்களே. எஸ் டாக்டர், அவங்க செல் நம்பர் இருக்கு இல்லையா? இருக்கு, கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிருக்கேன். ஓகே, அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஞாபகம் வர்றதும் போறதுமா இருக்கு? அவங்க பக்கத்துல இருந்தா பரவாயில்லன்னு சொல்லுங்க. பை த பை, அவங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? வர்தினி. வர்தினி ப்ராடக்ட்ஸோட எம்டி அவங்க. ஓகே, அவங்க மிஸ்ஸஸா மிஸ்ஸா? தெரியல சார், மிஸ்ஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, மிஸ்ஸஸ் வர்தினிக்கு மீண்டும் உணகும் சப்தம். பேஷண்ட்டுக்கு நினைவு திரும்புகிறது. மேடம், பி ரிலாக்ஸ், பயப்படாதீங்க, யூஆர் சேஃப். உங்க பேர் ஞாபகம் வந்துருச்சா? அவள் எச்சில் விழுங்கினாள். ஆமா, என் பேர் சந்திரா, என் வீட்டுக்கார பேர் அர்ஜுன் என்றவள் படபடவென்று தன் விலாசம் கூறினாள். நர்ஸ் அவசரமாக குறித்துக் கொண்டாள். முதல்ல மிஸ் வர்தினிய கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்க கிட்ட கேட்டுட்டு இவங்க சொல்ற விலாசத்துக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஊர் சொல்லி சரசருக்க டாக்டர் போய்விட்டார். நர்ஸ் சந்திராவின் அருகில் வந்தாள். அவள் தலையை கூதிபடி மெல்ல பேசினாள். எஸ் மேடம், உங்களை பத்தி சொல்லுங்க. சந்திரா பேச ஆரம்பித்தாள். வந்து கதவு திறந்த நீலா திகைத்தபடி, யார் இந்த பெரியவர், புதியவர் நீங்க? நீலா திணறியபடி கேட்டாள். சந்திரா இல்ல, இது அர்ஜுன் வீடுதானே? ஆமா, இது அர்ஜுன் வீடுதான். நீங்க? சந்தோஷமா, நானும் கிட்டத்தட்ட 4-5 வருஷமா தேடுறேன், எனக்கு அர்ஜுன் விலாசம் கிடைக்கல, இப்பதான் கிடைச்சது. ஆமா, சந்திரா அர்ஜுனோட மனைவிமா, நான் சந்திராவோட அப்பா. நீலா திகைத்தாள். குழந்தை இல்லாததால சந்திராவை டைவர்ஸ் பண்றேன்னு சொல்லி நிறைய பணம் கொடுத்து உறவினர் யாரு? ஒரே ஒரு அப்பா தான். அன்று அர்ஜுன் சொன்னது, அந்த ஒரே ஒரு அப்பா இவர்தானா? சந்திரா இவரிடம் இல்லையா? இவரிடம் இல்லையானால் எங்கே போனாள்? சந்திராவை கூப்பிடுமா? பாக்கணும். பார்த்து பல வருஷம் ஆச்சு. அப்பப்ப போன்ல பேசுவா, மனசு கேட்கல, அதான் நேர்லயே பாக்க வந்தேன். போன்ல என்ன பேசுவாங்க? தான் புருஷனோட சந்தோஷமா இருக்கிறதாகவும், அடிக்கடி மாச்சல் வர்றதால சும்மா சும்மா இடம் மாற வேண்டியிருக்கு, நாங்களே உங்களை வந்து பாக்குறோம்னு சொல்லுவா. நீலா பிரமித்து போனாள். அர்ஜுன் இவளை சுற்றி தட்டாமலை ஆடுவானா என்னவோ? இவளுக்கு இப்பவே தலை சுற்றி தட்டாமலையாடியது போல இருக்கிறது. இனி தட்டாமலை ஆட்டம் இல்லை, கண்ணாமூச்சி ஆட்டம் தான். ஏமா, நீங்க யாரு? சந்திரா எங்க? பெரியவர் கேட்டார். நீலா கண்களை துடித்துக் கொண்டாள். நான் இந்த வீட்டுல பின் போஷன்ல குடியிருக்கேன். அர்ஜுன் சாரும் சந்திரா மேடமும் வெளியே போயிருக்கிறாங்க. நீங்க அந்த விவரம் சொல்றேன், உங்க விலாசம் தந்துட்டு போங்க, வர சொல்றேன். அந்த பெரியவர் ஏதோ ஒரு கிழிந்த காகிதத்தில் தன் விலாசத்தை குறித்து கொடுத்தார். வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லிட்டான், வேற வீடு மாத்திட்டேன். இந்த விலாசம் சந்திராவுக்கு தெரியாது. போன் நம்பர் கூட ரெக்வஸ்ட் நம்பர் தான். எதுவுமே சந்திராவுக்கு தெரியாது. ஏன், இவருக்கு கூட தெரியாது. இவள் சந்திராவிடம் ஆசை வாங்க நினைத்தாள், அவளை தேடி போக நினைத்தாள். ஆனால் அவளோ செய்தி அனுப்பிவிட்டாள். அவளே தேடி வந்து விட்டாள் தன் தந்தையின் வடிவில். பெரியவரை ஒரு வழியாக அனுப்பிவிட்டு நீலா யோசிக்க ஆரம்பித்தாள். வயிற்றுக்குள் ஒரு குரல் மெல்ல கேட்கிறது, அம்மா. நீலாவிற்கு கண்ணீர் வருகிறது. மகிழ்ச்சியில் தருணங்கள் இப்படி ஒரு நொடிப்பொழுதில் மாறி போனதை நினைத்து வேதனைப்பட்டாள். வர்தினி சந்திராவின் அருகில் அமர்ந்திருந்தாள். அவள் கைகளை அன்புடன் பற்றியிருந்தாள். டாக்டரின் அழைப்பை கேட்டு ஓடோடி வந்தவள் இந்த வர்தினி. சந்திரா, அவளா? இவளின் தோழி, பள்ளி படிப்பின் போது அருகருகே குடியிருந்த இவள் தோழி. சந்திராவின் தந்தை ஓரளவு வசதி படைத்தவர் என்பதால் சந்திராவுடன் இவள் பல நாட்கள் அவர்கள் வீட்டு காரிலேயே பள்ளி போயிருக்கிறார்கள். சந்திராவுடன் கண்ணாமூச்சி விளையாட்டு ஆடியிருக்கிறாள். சந்திரா கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டிருக்கிறாள். எத்தனையோ தடவை சந்திரா இவளுக்காக பரீட்சைக்கு பணம் கட்டியிருக்கிறாள். அப்படிப்பட்ட சந்திரா, சந்திராவை? சந்திரா மெல்ல முனகினாள். வர்தினி தன் நினைவுகளை ஒதுக்கிவிட்டு,
சந்திரா என்றாள். உசுப்பு விட்ட மாதிரி நீண்ட நாளைய தூக்கத்திலிருந்து விடுபட்ட மாதிரி சந்திரா திடுக்கிட்டு கண்விழித்தாள். ஏய், நீ வர்தினி தானே? வர்தினி டாக்டரை பார்த்தாள். டாக்டர் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஷீ இஸ் ஆல்ரைட் மேடம், டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். நாங்க எழுதித்தர மெடிசனை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. சந்திரா வர்தினியை பார்த்தாள். எனக்கு என்ன ஆச்சு? வர்தினி தன் சிநேகிதியை பார்த்தாள். எதை எங்க சொல்வது? மனநல மருத்துவையிலிருந்து இவளை மீட்டு இந்த கதையை கூறுவதா? ஆண்டுதோறும் தன் சித்தப்பாவின் நினைவு நாளன்று ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனத்தின் மூலம் நோயாளிகளுக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது, டொனேஷன் தருவது இவள் வழக்கம். இந்த தடவை இவள் இந்த பணியை செய்ய போன போதுதான் போன இடத்தில் சந்திராவை பைத்தியமாக, நினைவு தப்பியவளாக, தன் பழைய நினைவுகளை அழித்தவளாக, சங்கிலியால் கட்டப்பட்ட சந்திராவை பார்த்தபோது பகீரென்றது. என்ன ஆயிற்று இவளுக்கு? சொன்னார்கள். சுனாமி அலை தாக்கியதால் ஏற்பட்ட நிலையாம். நாகப்பட்டினத்தின் அருகே அகதி முகாமில் நினைவு தப்பிய நிலையில் இவள் காப்பாற்றப்பட்டிருக்கிறாள். ஆனால் தன் பழைய நினைவுகளை அழிந்து போனதின் காரணமாக இவளை உறவினர்களிடம் சேர்க்க முடியாமல் முகாமில் சேர்த்து இவள் பண்ணிய ரகளையில் கடைசியில் மனநல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இப்போது இதோ இவள் முன் புத்தம் புதிய சந்திராவாக, பழைய நினைவுகளை மறக்காத சந்திராவாக, தன்னை அடையாளம் புரிந்து கொண்ட சந்திராவாக. சந்திரா, வர்தினி கூப்பிட்டாள். ஸ்கூல் படிப்பு பாதியிலேயே போனல்ல? உங்க சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, உதவிக்கு ஆள் தேவைன்னு அம்மா கூட கிளம்பி போனப்ப அப்புறம் உன்னை பத்தி தெரியல, என்ன ஆச்சு? சந்திரா கேட்டபோது வர்தினி சிரித்தாள். இவள் கடந்த காலம், இவள் மறந்து போன கடந்த காலம். சந்திராவுக்கு சுனாமியால் பாதிக்கப்பட்ட மனநிலை, இவளுக்கு மனம் என்னும் சுனாமியில் அடித்த எண்ணற்ற அலைகளால் பாதிக்கப்பட்ட மனநிலை. சந்திராவுக்கு இயற்கையே ஞாபக மருதியை தந்திருந்தது, இவளுக்கோ இவள் செயற்கையாக ஏற்படுத்தி கொண்ட ஞாபக மருதி. நல்லவைகளைத்தான் நினைக்க வேண்டும், அழிக்கப்பட வேண்டியவர்களை ஏன் ஆராதிக்க வேண்டும்? உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது, வா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சரி, ஆனா உங்க வீட்டுல ரெண்டு நாள் மட்டும்தான் தங்குவேன், எனக்கு அர்ஜுனை உடனே பாக்கணும். யார் அது அர்ஜுன்? எங்க வீட்டுக்காரர். நானும் அவருமாகத்தான் ஊர் ஊராக போயிட்டு இருந்தப்போ இங்க வந்தோம். ரெண்டு பேரும் கை கோத்து தான் இந்த கடற்கரையில நடந்தோம். அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போனோம், வேளாங்கண்ணி தாயின் வாசல்ல. சந்திரா விசுமினாள். ஓடு ஓடு, அல வருது, சமுத்திரம் வருது, ஓடு. கூட்டம் கூட்டமாக ஓடும் மக்கள், சிதறியடித்த மக்கள் வெள்ளம். அந்த மக்கள் வெள்ளத்தை அமுக்கும் சுனாமி அலைகள், விஸ்வரூப தரிசனம் மாதிரி ஆகாயத்திற்கும் பூமிக்குமாக எழுந்து நின்ற பேரலைகள், இயற்கையின் சீற்றம், கை கோத்து நடந்த ஜோடிகள். எனங்க எனங்க, தன் கையை பிடித்து கொண்டு வந்த அர்ஜுனின் கரங்களை தேடுகிறாள் சந்திரா. திடீரென்று கரங்கள் பிரிக்கப்பட்ட உணர்வு, அலைகளின் தாக்குதல்கள். எங்கு தூக்கி வீசி எறியப்பட்டு ஏதோ ஒரு கல்லில் முட்டி மோதி தண்ணீருடன் ரத்தமும் சிவப்புமாக கலக்க சந்திரா தன் நினைவை இழக்கிறாள். சந்திரா கண்ணீரை துடைத்துக் கொண்டாள். நான் இங்க வந்து எத்தனை நாளாச்சு? நாளா? வருஷங்களாச்சுன்னு கேளு. 4 வருஷம். 4 வருஷமா? கடவுளே, என்ன காணாம அர்ஜுன் கதற போறாரு. நான் உடனே ஊருக்கு போகணும். இரு, அவசரப்படாத, நானே உன்னை உன் அர்ஜுனோட சேர்த்து வைக்கிறேன். 2 நாள் என் வீட்டு விருந்தாளியா இரு. உன் சாப்பாட்டை எத்தனை நாள் சாப்பிட்டுருக்கேன், பதிலுக்கு நீ என் கூட 2 நாளாவது தங்க வேண்டாமா? டிஸ்சார்ஜ் பேப்பர்களை வாங்கி கொண்டு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிவிட்டு தன் சிநேகிதியின் கரம் பிடித்து அந்த மருத்துவமனை வளாகத்தில் வர்தினி நடந்தாள். இவர்கள் வாசலில் வர வர போற்றுக்காவில் ஒரு பெரிய கார் வந்து நிற்க, ஏறு, நம்ம வண்டிதான், வர்தினி கூறினாள். சந்திரா பிரமிப்புடன் பார்த்தாள். இவளுடன் இவள் காரில் பயணித்த வர்தினி, இவளுடன் இவள் சாப்பாட்டை பங்கு போட்டுக் கொண்ட வர்தினி இன்று இவ்வளவு பெரிய காருக்கு சொந்தக்காரியா? காலம் சுனாமியாக மாறி எப்படி எல்லாவற்றையும் மாற்றி போட்டாகிறது. காருக்குள்ளே உட்காரு, போயிட்டே பேசலாம். ஏறினாள். கார் கிளம்பியது. காரின் ஸ்பீக்கரில் பாடல் ஒலித்தது. பாடல் மென்மையாக இருந்தது. சகாவார் பாலைவனத்திலும் பூக்கள் பூக்கும் பாட்டு. சஹாரா பூக்கள் பூத்தது, இது என்ன பாட்டு? சந்திரா கேட்டாள். சிவாஜின்னு ஒரு படம. நடிகர் திலகம் படமா? நோனோ, ரஜினிகாந்த் படம். அதுல இருந்து ஒரு பாடல். நான் கேட்டதே இல்லை. இவள் கேட்டிருக்க முடியாது, 4-5 வருட பிந்தைய நினைவுகளில் இருப்பவள் இவள். காரின் முகப்பில் ஒரு படத்திற்கு மாலை போடப்பட்டு ஊதுபத்தி கொடுத்து வைக்கப்பட்டிருந்தது. இது யாரு? எல்லோரும் சாமி படத்தை கார்ல வைப்பாங்க, என்ன மனுஷங்க படத்தை வச்சிருக்க? சந்திரா கேட்க வர்தினி சிரித்தாள். என்ன பொறுத்தவரை என் சாமி தெய்வம் எல்லாமே இவர் தான், என் சித்தப்பா. அவருக்கு ஊழியர் செய்த எங்களுக்கு அவர் காலத்துக்கு பிறகு கிடைத்த பரிசு கார், வசதியான வாழ்க்கை, ஒரு தொழில். வர்தினி ப்ராடக்ட்ஸ் என்ற ஊருக்காய் வியாபாரம். அம்மா காலம் வரை அம்மா பாத்துட்டு இருந்தாங்க, இப்ப நான் தான் இந்த நிறுவனத்தோட MD. சந்திரா பிரமிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கங்கிராஸ். என்னால வர முடியல. பரவாயில்ல,
மனம் மரணம் ரெண்டுமே முடிஞ்சு போயாச்சு. என்ன சொல்ற? எங்க வீட்டுக்காரர் செத்துட்டார்னு சொல்றேன். சந்திரா வேதனைப்பட்டாள். உன் வீட்டுக்காரர் பேர் என்ன? பார்த்திபன். கார் வர்தினியின் பங்களா காம்பவுண்ட் அருகே வந்தது. வாட்ச்மேன் வந்து கேட்களை திறக்க கார் உள்ளே நுழைந்து போர்ச்சுகோவில் நின்றது. சுற்றிலும் தோட்டம், விதவிதமான பூக்களை வண்ண வண்ணமாக மலர்ந்திருந்தன. வாசல் படிக்கட்டில் தொட்டிகளில் வரிசையாக வைக்கப்பட்ட ரோஜாக்களும் டேலியா பூக்களும் இவர்களை காற்றின் அசிவுக்கு ஏற்ப தலைவணங்கி வரவேற்றன. அன்று இரவு வெகு நேரம் கழித்துத்தான் அர்ஜுன் வீடு திரும்பினான். கதவை தட்டினான். கதவு தட்டுவதற்கு முன் திறப்பாள் நீலா. இன்று என்ன இத்தனை நேரமாகியும் கதவு திறக்கப்படவில்லை? சற்று நேரத்தில் கதவு திறந்தது. நீலா டியர், இன்னைக்கு நீலா திரும்பி பாராமல் பெட்ரூமில் நுழைந்தாள். ஏய் நில்லு நீலா, என்ன இது, ஏன் இப்படி புறங்காட்டுற? நீலா சிரித்தாள். நீங்க மரத்தமிழர், அதனால்தான் புறங்காட்டுறேன். ராத்திரி இந்த வேளையில ஜோக்கா? ஜோக் இல்ல. என்ன வித்தியாசமா பேசுற? நான் வித்தியாசமான பெண். இன்னைக்கு இப்படி அறுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? அது சரி, ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேளு. கேட்டா நிஜத்தியா சொல்ல போறீங்க? என் செல்ல பொண்டாட்டி முன்பு நான் போய் சொல்ல மாட்டேன். இஸ் இட்? அப்ப ஒரே ஒரு நிஜம் சொல்லுங்க. கேள். என்ன வரம் கேட்டாலும் தருவேன். நான் என்ன கைகேயா? என் பிள்ளைக்கு பட்டாபிஷம் சூட்ட சொல்லவா போறேன், இல்ல ராஜ்யத்து கேட்க போறேனா? என்னமோ மாதிரி பேசுற. நம்ம சாம்ராஜ்யம் காதல் சாம்ராஜ்யம், இது யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, இந்த சாம்ராஜ்யத்துக்கு ஒரு குட்டி இளவரசன் வரப்போறான்னு வச்சுக்கோங்களேன். இளவரசனா? அவன் முகம் மாறினான். ஏன் இவ்வளவு சீக்கிரம்? நம்ம ஏகபோக உரிமைக்கு இடைஞ்சலா? இவள் சிரித்தாள். இடைஞ்சல் வரப்போற ஜீவன் இல்ல, நீங்க தான். இதோ பாரு, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடலாம். இவளை தூக்கி கொண்டு தட்டாமலை ஆட போகிறான் என்று இவள் கண்ட கனவுக்கு நேர் எதிரான பதில். குழந்தை எப்ப வேணா பெத்துக்கலாம், ஆனா காலம் போயிட்டா கிடைக்காது. காலனா? காலன் இல்ல, காலம், இளமை பருவம். அப்போ ஜனிச்ச இதை என்ன பண்றது? விதையெல்லாமா செடியாகுது? ஆமா, மருத்திய வெட்டி பழக்கப்பட்டவங்க. என்ன சொன்ன? இல்லீங்க, சந்தன மருத்திய வெற்ற வீரப்பன் வாழ்ந்த நாடாச்சே. அவள் அவன் முகபாவங்களை உற்று பார்த்தாள். ஒரு வெறி, ஒரு கொலை வெறி அதில் ஒளிந்திருந்த மாதிரி. இவனிடம் நேரடியாக செயல்பட முடியாது, மறைமுகமாகத்தான் உண்மைகளை யூகிக்க வேண்டும். அவள் நிதானித்தாள். என்னங்க, இன்னைக்கு பேசி பேசிய பொழுது வீணாக்குற. வா வா, மல்லிகைப்பூ அல்வா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அல்வாவில் விஷம் வைத்திருப்பானோ? மல்லிகைப்பூவில் பூநாகத்தை வைத்திருப்பானோ? எது எப்படி இருந்தாலும் இவன் ஒரு சைனடருங்க குப்பி. தீவிரவாதிகள் மாதிரி இவள் தன் கழுத்தில் இந்த குப்பியை தாலியாக கட்டி கொண்டிருக்கிறாள். கை கால் கழுவிட்டு வர, சீக்கிரமா ரெடி ஆயிடு. இன்னைக்கு தலைவலிங்க, டேப்லெட் போட்டுக்கோ. எங்க ஒரு சந்தேகம் சொல். கேள்வி முடிஞ்சாச்சு, இப்ப சந்தேகமா? இல்லீங்க, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால நாம அக்கா கிட்ட, அதுதான் உங்க மூத்த சந்தானத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? ஒரு கணம் திடுக்கிட்டு திரும்பியவன் மறுகணம் சிரித்தான். நான் குழந்தையே கூடாதுங்கிற, நீ ஆசீர்வாதத்துக்கு போயிட்ட, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்களுக்கு வேணா, எனக்கு வேணும். எனக்கு என்னமோ பயமா இருக்கு, அவங்க சாபம் நம்மள ஒன்னும் பண்ணிடக்கூடாது. அவங்க இருக்கிற இடம் உங்களுக்கு தான் தெரியும். லீவ் போட்டுட்டு வாங்க, நம்ம ரெண்டு பேரும் அவங்கள பார்த்து பேசிட்டு வரலாம். அவங்க அப்பா இருக்காங்கல்ல, பெரியவர்கிட்டயும் ஆசி வாங்கிட்டு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நம்மள பார்த்தா அவங்க ஆசி தரமாட்டாங்க, பொறாமையில புழுங்கி போவாங்க, சாபம் தான் தருவாங்க. அவங்க என்ன தந்தாலும் நான் அதை வாங்கிக்க தயார். ஒரு பெண்ணோட வாழ்வை பறிச்சு பாவம் எனக்கு வேண்டாம். ரொம்ப லேட்டான ஞானோதயம். இங்க வராட்டி போங்க, அவங்க விலாசம் உங்களுக்கு தெரியும்ல, நான் போய் ஆசி வாங்கிட்டு வரேன். சும்மா கெட. அவன் கோபமாக பேசுவது தெரிந்தது. பாத்ரூமில் நின்று புல் வாஷ் பேஷனின் பைப்பை திருப்பினான். தண்ணீர் வரவில்லை. நீலா வெளியில் காத்திருந்தாள். அந்த பைப்ல ஏதோ அடைச்சிருக்குங்க, பிளம்பரை கூப்பிடணும். எலி கிளி செத்து தொலைஞ்சு பைப் பிளாக் ஆக்கி இருந்தா தண்ணி எல்லாம் ரத்தமா வரப்போகுது. அவன் வெளியே வந்தான். அவன் முகம் இறுகி கிடந்தது. இவளை எதிர்பாராமல் தன் படுக்கையில் தொப்பென்று குப்புற விழுந்தான். இவள் அமைதியாக அவன் அருகில் படுத்தாள். வர்தினியின் வீட்டை பிரமிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள் சந்திரா. எப்படிப்பட்ட ஹால்! இழைக்கப்பட்ட தரை, மார்பிளால் இழைக்கப்பட்ட தரை, முகம் தெரியும் பளபளப்பு, ஆட்களையே விழுங்கும் சோஃபா செட்டுகள், எல்சிடி டிவி சற்று உயரத்தில் பிரம்மாண்டமாக தெரிய அதில் ஏதோ ஒரு பழைய படம் ஓடிக்கொண்டிருந்தது. பழைய மந்திரகுமாரி படம். வாராய் நீ வாரா என்று பாடியபடி தன் மனைவி கொலை செய்ய மலை உச்சிக்கு கூட்டிச் செல்லும் கணவன். சந்திரா பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே இருந்து முகம் கழுவி டர்கிஷ் டவலால் முகம் துடைத்தபடி வந்தாள் வர்தினி. என்ன பாக்குற? பழைய மந்திரகுமாரி படம். தன் மனைவியை கொலை செய்ய நினைத்து கணவனியே, ஒரு சாத பெண் மலை உச்சியிலிருந்து உருட்டி விட்ட கதை. இந்த தைரியம் ரொம்ப பெண்களுக்கு இல்லாததால் தான் இன்று வரை ஆண்கள் அடக்கப்படவில்லை. சந்திரா ஒன்றுமே பேசவில்லை. சரி, முதன்முதல எங்க வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சாப்பிடுற என்றவள் சமையல்கார அம்மாவை அழைத்தாள். மாமி, சூடா பஜ்ஜி போடுங்கோ, காஃபியும் வேணும், ராத்திரிக்கு சப்பாத்தி, ஏதாவது பாயசம் வைங்கோ. பாதாங்கீர், ஃப்ரிட்ஜில பாதாம் பருப்பு இருக்குல்ல, இப்பவே ஊற போடுங்கோ என்று வரிசையாக ஆர்டர் கொடுத்தாள். இரு, எனக்கு என்னமோ இத்தனை விருந்து. நான் உன் தோழி தானே? வாராய் என் தோழி, வாராய். இருவரும் சிரித்தனர்.
நீ வாராயின படினா பயமா இருக்கு. ஏன், அந்த படத்துல வாராயின கூட்டிட்டு போய் தானே மலைவூச்சில இருந்து மனைவியை கொல்ல பாக்குறான். என்னோட இந்த வாராய் கொல்லாது, உயிர் காக்கும். இவர்கள் அடித்த கூத்தை அந்த சமையல்காரம்மாள் பார்த்தபடி நின்று கொண்டாள். எங்க அம்மா சாவுக்கு பிறகு இவங்க தான் எனக்கு எல்லாமே, வீட்டு நிர்வாகம், ஊருக்கா போடுறதுல உதவி எல்லாமே இவங்க தான். இவங்க பேரு பட்டம்மா. நீங்க போங்க மாமி, சமையல் ரெடி பண்ணுங்க, நாங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன், அதுக்குள்ள பஜ்ஜி ரெடி ஆகணும். பட்டம்மாள் உள்ளே போனாள். சரிவா, உனக்கு வீட்டை காட்டுறேன். ஒவ்வொரு அறையாக காட்டினாள். இது ஸ்டடி ரூம், இது சுவாமி ரூம், இது ஊருகா ரூம். இதை திறந்தா கும்முன்னு வாசனை வரும். திறந்தாள். பெரிய பெரிய ஆளுரிய ஜாடிகளில் லேபிள் கொட்டப்பட்ட ஊறுகாய்கள், அதன் வாயை மஞ்சள் துணியால் கட்டியிருந்தார்கள். இது மாஸ் ப்ரொடக்ஷன், தேவைப்பட்ட போது சின்ன சின்ன பாட்டில்களில் அடைப்போம். ஊறுகாய் கெடாமல் இருக்க இந்த ரூமை ஏசி பண்ணியிருக்கோம். பாரு ஊறுகாய்க்கு அடிச்ச யோகத்தை. பேசிய வர்தினி ஒவ்வொரு அறையின் சரித்திரத்தையும் என்னமோ சுயம்வர ராஜகுமாரிக்கு தோழி சொல்வது போல சொல்லிக் கொண்டு வந்தாள். சந்திரா சிரித்தாள். இது என்ன சுயம்வர மண்டபமா? நான் கையில் மாலையுடன் நடந்து வரும் ராஜகுமாரியா? இவள் என் தோழியா? சரி சரி, முக்கியமான ரூம், வா. வர்தினி அழைத்தாள். இவள் கைப்பிடித்து உள்ளே அழைத்தாள். இதுதான் என் பெட்ரூம். சிங்கிள் பெட் தான், டபுள் பெட் இல்ல, இன்னைக்கு வேணாம். பேசியபடி மெல்லிய இருட்டில் இருந்த அந்த அறையின் மின் விளக்கை உயிர்ப்பித்தாள். அந்த அறை பள்ளீர் என்று ஒளி பெற்றது. சுவரில் லேமினேட் செய்யப்பட்ட ஒரு படத்திற்கு மாலை போடப்பட்டிருந்தது. அதுவும் அவர் தான் என் வீட்டுக்காரர், இப்போ படத்துல மாலையோட அமரரா இருக்காரு. அடையாளம் காட்டினாள். சந்திரா பார்த்தாள். அந்த படத்தில் இருந்த அர்ஜுன் இவளை பார்த்து கண்ணடித்தான். சந்திரா பிரமித்து போனாள். வர்தினி, இது இது யார் இது? சந்திரா கேட்டாள். ஏன், ஏன் புருஷன்தான், எனக்கு மட்டும்தான். இல்ல வந்து இவர் ஏன் புருஷன்? வர்தினி திகைத்தாள். என்ன சொல்கிறாள் இவள்? ஆமா வர்தினி, இவர் பேர் அர்ஜுன், என்ன கல்யாணம் கட்டிக்கிட்டாரு. சந்திரா தன் கதையை சொன்னாள். பக்தியிலும் ஆன்மீகத்திலும் ஈடுபாடுடைய இவள் தந்தையை அர்ஜுன் அடிக்கடி சந்திக்கிறான். அவன் நெற்றியில் திருநெறு, வாய் நிறைய திருவாசம், பெரியவருக்கு ஏக மகிழ்ச்சி. தெய்வமே தன் பெண் சந்திராவுக்கு ஒரு நல்லவரனை தேடிக்கொண்டு கண்டுபிடித்து விட்டுகின்ற என்று மகிழ்ந்தார். அர்ஜுனுக்கு வீட்டுக்கு அழைப்பு, அடிக்கடி சந்திராவின் விருந்து சாப்பாடு, ஒரு சுபயோக சுபந்தனத்தில் திருமணம், அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு. பெரியவர் தன் வீட்டை விற்று காரை விற்று அர்ஜுன் கேட்ட பணத்தை தருவார். சந்திரா ஒரு அப்பாவி, தன் பிசினஸில் ஏதோ நஷ்டம் என்று அதற்காக பணம் தேவை என்று அர்ஜுன் கூறியதை அப்படியே நம்பி அடிக்கடி அப்பாவிடம் இவள் பங்குக்கு இவளும் பணம் வாங்கி தந்தாள். சில வருடங்கள் கழிந்த பிறகு கடைசியில் அன்று அர்ஜுன் இவளை வெளியே கூட்டிச் சென்றான். நாகப்பட்டினத்தில் இவர்கள் சுனாமியில் பிரிந்து இப்போது 4-5 வருடங்கள் தனிமை வாழ்வு. வர்தினி கேட்டுக்கொண்டிருந்தாள். இவள் கதைக்கும் சந்திராவின் கதைக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. இவள் தன் சித்தப்பாவை தேடி அழைக்கணும் அடைந்த போது இவள் பள்ளி படிப்பை தொடர்ந்து கம்ப்யூட்டர் சென்டரில் சேர்ந்தாள். அப்போதுதான் அவனும் அங்கு சேர்ந்திருந்தான். தன்னை பார்த்து நின்று கூறிக்கொண்டான். இவளின் கம்ப்யூட்டர் சம்பந்தமான சந்தேகங்களை தீர்த்து வைத்தான். அடிக்கடி அடுத்த கண்ணாடி கேபினில் இருந்து இவளுக்கு இமெயில் அனுப்பினான். காதல் கடிதங்கள், கவிதையாக பல சொற்றொடர்கள், நீ இன்றி நான் இல்லை போன்ற வாசகங்கள். ஒரு செல்போன் வேறு வாங்கி பரிசளித்திருந்தான். அம்மாவுக்கு தெரியாமல் அதை தொடர்பு கொண்டான். இவளும் இரவு அம்மா உறங்கிய பிறகு செல்போனை விருப்பித்து பேசி பேசி இவளை திருமணம் முடிக்க இவள் வீடு தேடி வரப்போவதாக சொன்னான். அதற்கு முன் பூரண அலங்கார பூசியதாக இவள் அவனை தேடி வர வேண்டும் என்று ஒரு விலாசம் தந்திருந்தான். தன் சொந்த பிளாட் என்றான். இவள் தேடி போனாள். இவள் கல்யாணத்திற்கென்று சித்தப்பா தந்த நகைகள் எல்லாவற்றையும் அணிந்து கொண்டு அந்த பிளாட்டை தேடி போனாள். ஏ ராஜாத்தி, அப்படியே மகாராணி மாதிரியே இருக்க என்று இவளை மென்மையாக தழுவி முத்தமிட்டான். அவன் மயக்க வார்த்தைகளில் இவள் மயங்கினாள். அவன் வசீகர சொற்களில் மெய் உண்மை மறந்தாள். நகைகள் ஒவ்வொன்றாக அவன் கழட்டிய போது இவள் மறுக்கவில்லை. நாளைதான் மனம் பேசப் போகிறானே. பிளாட் பிரமாதமாக இருந்தது. இந்த அழகான பிரம்மாண்டமான பிளாட்டுக்கு உரிமையாளர் அந்த பெட்ரூமை ஒரு கவர்ச்சி அறையாக சிங்காரித்து வைத்திருந்தான். காமத்தை தூண்டிவிட்டு படங்கள், மெல்லிய வெளிச்சம், வீடியோவில் நீலப்படம். இவள் பச்சை நாகி ஆனாள். இருவரும் மது அருந்தினர், மயக்கத்தில் ஆழ்ந்தனர். இவள் கண்விழித்த போது நகைகளை காணவில்லை, பார்த்திபனையும் காணவில்லை. இவளின் கற்பும் இரவே காணாமல் போய்விட்டது. இவள் அழுதாள். தன்னை தேற்றிக் கொண்டு இவன் கிளம்பிய போது யாரோ கதவு திட்டினார்கள். திறந்தாள். வந்தது ஒரு வாலிபன். பார்த்திபனை நம்பி வந்தீங்களா? இது என் பிளாட் தான், வெளியூர் போறேன், ஒரு வாரம் யூஸ் பண்ணிக்கொண்டு கொடுத்தேன். பாவம், தங்க இடம் திண்டாடிட்டு இருந்தான். ஆனா அவன் பிளாட்டோட உங்களையும் சாரி, போலீஸ் கேஸ் ஆகிறதுக்குள்ள நீங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க. இவள் தலை குனிந்து வீடு வந்தாள். அம்மாவை கட்டி கொண்டு அழுதாள். அடி பாவி, உன் சித்தப்பா மூலமாக நமக்கு ஒரு விடுவு காலம் கிடைச்சதுன்னு நினைச்சேன், இப்படி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டேடி பாவி. தலையில் அடித்துக் கொண்டாள். அப்போதுதான் ஊறுகாய் பிசினஸ் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பித்திருந்தது. அதற்குள் இவளுக்கு பார்த்திபன் சூடேற்றி இவள் வசதிகளில் அவன் குளிர் காய்ந்து இந்த ஏக்கத்திலும் அவமானத்திலும் தாய் இறந்து போக அன்றே வர்தினி தீர்மானித்தாள். இவளை பொறுத்தவரை பார்த்திபன் இருந்தவன். ஒரு நாள் அவனுடன் வாழ்ந்த நன்றிக்காக அவன் அவளுக்கு இமெயில் அனுப்பிய புகைப்படம் ஒன்றினை பிரிண்ட் போட்டு பெரிது பண்ணி லாமினேட் செய்து தன் பெட்ரூமில் மாட்டி மாலை போட்டாள். அவனை கண்டுபிடித்து காட்டி கொடுத்திருக்கலாம், என்ன பலன்?
இவள் கலக்கப்பட்ட கதை பத்திரிகைக்கு தீனி. இருந்த சித்தப்பாவுக்கும் அம்மாவிற்கும் தீராத அவமானம். வேண்டாம், அவன் இவளை பொறுத்தவரை இறந்தவன். இறந்தவனுக்கு திதி கொடுப்பார்கள், வீட்டில் இடம் கொடுக்க மாட்டார்கள். இவள் திதி கொடுத்து பெட்ரூம் சுவரில் கொஞ்சம் இடம் கொடுத்திருக்கிறாள். இப்போது இவள் எண்ணம் முழுவதும் பிசினஸ், வாழ்க்கை, வெற்றி, தன்னம்பிக்கை, அவளது புதிய பயணம். இப்போது புரிகிறது, பார்த்திபனும் தன் பயணத்தை முடிக்கவில்லை, தொடர்ந்திருக்கிறான். அன்று ஒரு வர்த்தினி, இன்று ஒரு சந்திரா. சுனாமி பிரித்திருக்காது. இவன் தான் சந்திராவின் கரங்களை இடையில் விட்டுவிட்டான். பாவம் சந்திரா, அப்பாவி. வர்தினி தன் நினைவுகளில் இருந்து மீண்டாள். இது அர்ஜுன் தானே? சந்திரா கேட்டாள். இல்ல, இவன் பார்த்திவன், எனக்கு உனக்கு அர்ஜுன், இன்னும் யார் யாருக்கு என்னென்ன பேரும். வர்தினி விவரிக்க சந்திரா திகைத்து போனாள். சில நாட்கள் அவன் வீட்டிற்கு வராமல் போவதும், சில சமயங்களில் அவன் ஷர்ட்டில் சில புடவை பில்கள் இருப்பதும், சில சமயங்களில் அவன் வாயில் மதுவாடை வருவதும், அவன் அலுவலக விலாசமோ போன் நம்பரோ எதுவும் இவளுக்கு சொல்லப்படாமல் போனதும் சந்திராவுக்கு மெல்ல மெல்ல புரிகிறது. இவள் கோமாவில் இருந்தது அவனுக்கு வசதியாக போயிருக்குமோ என்னவோ. இந்த வர்தினி வீட்டில் நுழைந்த போது பிரம்மாண்டமான வாசல் கேட் கதவுகள் மட்டும் திறக்கவில்லை. இவள் வாழ்வின் பல ரகசிய கதவுகளும் மெல்ல மெல்ல திறந்து இவள் கையில் இருந்து சுயம்பர மாலையின் இதழ்கள் ஒவ்வொன்றாய் உதிர்ந்து யாரோ அழைக்கிறார்கள். வாராய், நீ வாராய், சந்திரா அழ ஆரம்பிக்கிறாள். அர்ஜுன் பார்த்து கொண்டிருந்தான். வர வர நீலாவின் பேச்சில் சில மாற்றங்கள். என்ன காரணம்? இவளுடன் அவள் படுக்கையை பகிர்ந்து கொண்டு பல நாட்கள் ஆகின்றன. தினம் தினம் ஒரு காரணம், ஒரு நொண்டிச்சாக்கு. என்னவாயிற்று இவளுக்கு? பல பேரை இவன் மயக்கியுள்ளான். ஆனால் இவன் மயங்கியது நீலாவிடம். அத்தனை அழகு, அவள் நிறமும் உடலமைப்பும் பதுமை மாதிரி, பிரம்மன் அளவெடுத்து செய்த சிற்பம் மாதிரி. இத்தனை நாட்கள் இவளுடன் வாழ்ந்ததே இவள் அழகுக்காகத்தான். அந்த அழகே இவனுக்கு பயன்படவில்லை என்றால்? இவளை துருத்தி துருத்தி காதலித்து மயக்கி தாயை விட்டு வீட்டை விட்டு நகைகள் அணிந்துதான் வருவார்கள். அது சில வருடங்களுக்கு தாக்குப்பிடிக்கும். சொற்ப நகைகளுடன் வந்தவள் இவள்தான். இவளை இவன் நகைக்காக மட்டும் காதலிக்கவில்லை, அழகுக்காக காதலித்தான். அழகே ஆபத்தானதுதானே? ஏன் சில தினங்களாக மௌனம் காக்கிறாள்? எந்த கேள்விக்கும் சரியான பதிலில்லை. நான் இல்லாத போது இங்கு என்னவோ நடந்திருக்கிறது, அது என்ன? யோசித்தான். இரண்டு நாட்களாக ஆபீஸுக்கு லீவு என்று பொய் சொல்லிவிட்டு பட்டப்பகலில் தன் படுக்கையில் உறங்க முயற்சி கொண்டிருந்தான். ஆபீஸ் போகலையா? இல்ல, உடம்பு சரியில்லை. லீவு சொல்ல வேண்டாமா? என் ஆபீஸ் வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு. ஆபீஸ் நம்பர் கொடுங்க, நான் போன் பண்ணி தகவல் சொல்றேன். இத்தனை நாள் இவன் எங்கு வேலை செய்கிறான், என்ன ஆபீஸ் என்று எதையுமே கேட்காதவள் இன்று அலுவலக நம்பரை கேட்கிறாள். தலை வலிக்குது, சும்மா துணை துணக்காம காஃபி போட்டுட்டு வா. பேசினா வாய் அடைச்சிடுவீங்களா? அப்படிதான் வச்சுக்கோ. என்னவோ மூச்சு அடக்காம இருந்தா சரி, மனதுக்குள் கூறினாள். என்ன சொன்ன? இல்லைங்க, மூச்சு விட கஷ்டப்பட்டு மாறி தெரிஞ்சது. ஆவி எடுத்துக்கிறீங்களா? நிஜமாக பேசுகிறாளா இல்ல கிண்டலா? ஆவி. இவளை சுற்றி எத்தனை ஆவிகள் வளம் வரும்? சுனாமியின் போது சந்திரா உடம்பு பிடியாக பிடித்திருந்த கரங்களை வெட்டிவிட்டு அவளை பேரலைகளுக்கு தத்தம் கொடுத்து விட்டு இவன் மட்டும் தப்பி ஓடிய அன்றைய நிகழ்ச்சி. அனைவரும் தம் தம் உறவினர்களை தேடி அழுதபடி ஹரிமாவிற்கு ஓடிய போது இவன் நிம்மதியாக ஊர் திரும்பி கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட 4-5 வருடங்கள் ஆகிவிட்டன. இனியா சந்திரா வரப்போகிறாள்? காலடி ஓசியும் காஃபியின் மனமும் இவன் கண்மூடி தூங்குவது போல கிடந்தான். அறைக்குள் நுழைந்த நீலா இவனை ஒரு கணம் உற்று பார்த்தாள். ஆள் உறக்கம், லேசான குரட்டை ஒளி வேறு. காஃபி சேவை டீபாயில் வைத்து விட்டு பக்கத்து அறைக்குள் நுழைந்தாள். மெல்ல போன் ரிசீவரை எடுத்தாள். பெரியவர் கொடுத்து ரெக்வஸ்ட் போன் நம்பரை இவள் மனப்பாடம் செய்து வைத்திருந்தாள். அந்த நம்பரை மெல்ல உத்தி எடுத்தாள். ஹலோ, நான் நீலா பேசுறேன். உங்க வீட்டுக்கு எதிர இருக்கிறாரே பெரியவர், அவர்தான். அவரை கூப்பிட முடியுமா? நான் காத்துக்கிட்டு இருக்கேன். காத்திருந்தாள். ஹலோ, நான் தான் பேசுறேன். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தீங்களே, ஞாபகம் இருக்கா? சந்திரா அக்கா பத்தி கூட கேட்டீங்களே. ஆமா, உங்க கூட தனியா பேசணும், ரொம்ப முக்கியம். நாளைக்கு உங்க ஏரியா பக்கம் இருக்கிற GR ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வரேன். கொஞ்சம் ப்ரொவிஷன் வாங்க வேண்டியது இருக்கு. அப்படியே உங்க கூட. ஆமா, காலையில 10 மணிக்கு. சந்திராவா? அத நேர்ல சொல்றேன். சரி, அப்புறமா பேசுறேன். ரிசீவரை வைத்தாள். கதவின் அருகில் நின்றபடி எல்லாவற்றையும் அர்ஜுன் கேட்டுக்கொண்டிருந்தான். நீலா ரிசீவரை வைத்ததும் தன் படுக்கைக்கு மீண்டும் போய்விட்டான். நீலா அறைக்குள் நுழைந்தாள். இவன் தூங்குவதை பார்த்து நிம்மதி பெற மூச்சு விட்டாள். என்னங்க, எழுந்துருங்க, காஃபி ஆறுது.
அர்ஜுனை எழுப்பினாள். இவன் விழித்துக் கொண்டுதான் இருக்கிறான் என்பது அவளுக்கு தெரியாது. கண்களை கசக்கிக் கொண்டு அப்போதுதான் எழுவது போல நடித்தான். தலைவலி இன்னும் போகல, இனிமே போயிடும். போய் என் ஆபீஸ் ரூம்ல என் கபோர்ட்ல தலைவலி மாத்திரை இருக்கு, எடுத்துட்டு வா. அவள் ஆபீஸ் ரூமில் விழுந்தாள். இவன் பாய்ந்து சென்று போனின் ரீடையல் பட்டனை அழுத்தினான். விழுந்த நம்பர்களை அப்படியே மனதுக்குள் விழுங்கிக் கொண்டான். நம்பரை வைத்தே அவனால் ஏரியாவை யூகிக்க முடிந்தது. நாளை காலை 10 மணிக்கு நீ முகூர்த்தம் குறிச்சிருக்க, அதுக்கு முன்னால நான் குறிச்சு விடுறேன். எதுவுமே நடக்காதது போல தன் படுக்கையில் கிடந்தான். நீலா தலைவலி மருந்துடன் வந்தாள். தேடி தேடி பார்த்தேன், பில்ஸே கிடைக்கல. ஏதோ இது ஒண்ணுதான் கிடைச்சது. இது ஒண்ணு போதும். அவன் அந்த தலைவலி மாத்திரையை போட்டுக் கொண்டான். நீலா அறையை விட்டு வெளியேறி மெல்ல போன் ரிசீவரை எடுத்து அதில் பதிவாகியிருந்த நம்பர்களை அடித்தாள். அவளுக்கு தெரியாது, அந்த நம்பர்கள் ஏற்கனவே அர்ஜுனின் மெமரியில் பதிவான விபரம். அவளுக்கு தெரியாது. காலை 9 மணி. நீலா பரபரப்பாக இருந்தாள். 10 மணிக்கு பெரியவரை சந்திக்க போக வேண்டும். கடவுளே, இன்றாவது அர்ஜுன் அலுவலகம் செல்ல வேண்டும். எனக்கு இன்னைக்கு ஆபீஸ் போக போறது இல்லையா, அர்ஜுனிடம் கேட்டாள். சோம்பல் மறித்தபடி அர்ஜுன் எழுதான். அது என்ன, நான் ஆபீஸ் போறதுல உனக்கு அத்தனாக்க? அது இல்லைங்க, இன்னைக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு, வீட்டு சாமான்கள் வாங்கணும். எங்க போக போற, தயங்கினாள். வந்து ஏதோ ஒரு ஷாப்பிங் சென்டர் கொஞ்சம் ஐட்டமும் வாங்கிட்டு அப்படியே. நீ ஏன் தினம் ஒரு வியாதி சொல்ற, உனக்கு எதுக்கு நாவல்ட்டி ஐட்டம்? ஓகே, எந்த இடம் சொல்லு, நானே உன்னை டிராப் பண்றேன். ஆபீஸ்க்கு போற வழியில அப்படியே. வேண்டாங்க, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி கூட வரேன்னு சொல்லியிருக்கா. ஐ சி, ஜாலி. ரெண்டு பேரை வச்சுட்டு சமாளிக்கிறது ஜாலி. எத்தனை பேரை வேணா உங்களால வச்சுக்க, ஐ மீன் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியும். ஆனா அவங்க சம்மதிக்க வேண்டாமா? அர்ஜுன் சிரித்தபடி பாத்ரூமில் நுழைந்தான். நல்ல வேலை, 9:30க்குள் அவன் தயாரி விட்டான். ஓகே, என்ன வேண்டாம்னு அவாய்ட் பண்ணிட்ட, பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னை கூப்பிட்டுருக்கான், அவனை பிக்கப் பண்ணிட்டு போகணும். பாய். பைக் கிளம்பியது. பெருமூச்சு விட்டாள் நீலா. பரபரப்புடன் கிளம்பினாள். கிளம்பும் போதுதான் பார்த்தாள், அவசரத்தில் அர்ஜுன் தன் செல்போனை ஆபீஸ் அறையிலேயே விட்டுவிட்டு போய்விட்டான். போகட்டும், திரும்பி வருவான் அல்லது பேசாமல் விட்டு விடுவான். எப்படியும் அவனிடம் ஒரு சாவி இருக்கிறது. இவள் ஏற்கனவே வெளியில் போக போவதாக சொல்லி இருந்ததால் அர்ஜுன் சந்தேகப்பட மாட்டான். வீட்டை பூட்டி கொண்டு கிளம்பினாள். ஒரு ஆட்டோ பிடித்தாள். இவள் GR காம்ப்ளெக்ஸ் அடைந்த போது சரியாக 10 மணி. சுற்றும் முற்றும் பார்த்தால் பெரியவரை காணவில்லை. சரி என்று உள்ளே நுழைந்து நிதானமாக பொருட்களை வாங்க ஆரம்பித்தாள். இவள் ஷாப்பிங் முடிவதற்குள் கட்டாயம் பெரியவர் வந்து விடுவார். நேரம் போய்கொண்டிருந்தது. 1000 ரூபாய்க்கு ஷாப்பிங் முடித்தாயிற்று. இனி கையில் ஆட்டோவுக்கு தான் பணம் இருந்தது. பில் போட சொன்னாள். கம்ப்யூட்டரில் பில் தயாராகி கொண்டிருந்த போது சுற்றும் முற்றும் பார்த்தார். பெரியவர் எங்கும் தென்படவில்லை. இனி ஒரே ஒரு காரியம், நேரே வீடுதான். போவதற்கு முன் கவுண்டரில் பணம் கொடுத்து அந்த ரெக்வஸ்ட் நம்பருக்கு போன் செய்தால் தொலைபேசி அடித்துக் கொண்டிருந்தது. யாரும் ரிசீவரை எடுக்கவில்லை. சரி, வெளியில் போயிருப்பார்கள், பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று இவள் வீடு வந்து சேர்ந்தாள். நல்ல வேலை, அர்ஜுன் வரவில்லை. நிம்மதியுடன் கதவு திறந்தாள். மொபைல் போன் அடித்துக் கொண்டிருந்தது. இவள் பார்த்தாள். இவள் வருவதற்குள்ள அது நின்று விட்டது. 3 மிஸ்டு கால்கள். யார் அழைத்திருப்பார்கள்? இவள் அதை ஆப்ரேட் செய்ய நினைத்து அந்த மிஸ்டு கால் நம்பருக்கு போன் செய்தால் மறுபுறத்தில் ஒரு கரகரத்த குரல். என்ன மச்சி, எல்லா வேலையும் முடிச்சிட்டல? பெண்கள் கிட்ட கவனமா விளையாடணும், இல்லாட்டி இப்படி மாட்டிக்க வேண்டியதுதான். நீ கேட்டுதான் நான் நாளைக்கு தரேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஜுவல்லரி கடை வச்சிருக்கான், அவங்க கிட்ட சைனைட் கிடைக்கும், ட்ரை பண்றேன். சரி, அப்புறம் பேசுறேன். இவள் திகைத்து போனாள். சைனைட் யாரை கொல்ல? வயிற்றில் வளரும் இவள் பிள்ளையையும் சேர்த்து கொள்ளவா? தான் பேசிய இந்த புதுக்காலை அடித்தாள். 2 மிஸ்டு கால்கள் பாக்கி இருந்தன. இருக்கட்டும், அப்போதுதான் அர்ஜுனுக்கு சந்தேகம் வராது. யாரோ வாசலில் வரும் சப்தம். சற்றென்று மொபைலை அதன் இருப்பிடத்தில் வைத்துவிட்டு வாங்கி வந்த பொருட்களை கடைபரப்ப ஆரம்பித்தாள். கதவு திறந்து கொண்டு அர்ஜுன் உள்ளே நுழைந்தான். இப்பதான் வரியா? என்ன வாங்கினேன்? சைனை தவிர எல்லாம் வாங்கினேன், மனதுக்குள் சொல்லிக் கொண்டாள். அர்ஜுன் பாத்ரூமில் நுழைந்தான். இவள் தன் அறைக்குள் நுழைந்து கதவு சாத்தி சப்தமிடாமல் விம்மினாள். கடைசியில் ஒரு அயோக்கியரின் கைகளால் சாக போகிறேனா? இனி அர்ஜுன் கொடுக்கும் எதையும் சாப்பிடக்கூடாது. சாவதை பற்றி கவலை இல்லை, அதற்குள் சிலவற்றை செய்து முடிக்க வேண்டும். பத்திரிகைகளில் காதல் மன்னர்களின் கதைகள் தினம் தினம் வருகின்றன. 10 பேர் 100 பேர் என்று திருமணம் செய்து கொண்ட கயவர்களின் கதைகள் வருகின்றன. கற்பு பற்றி பாடம் கற்பிக்க வேண்டிய ஆசிரியரே பல திருமணங்கள் செய்து கொண்டிருக்கிறாராம். பத்திரிகை செய்தி. யாராவது ஒருவர் முயன்றிருந்தால் இந்த கொடூரம் நிகழ்ந்திராது. இவள் யோசிக்க ஆரம்பித்தாள். 2-1 நாட்களாக கண்குத்தி பாம்பு போல் அர்ஜுன் வீட்டிலேயே இருந்ததால் இவளால் எந்த ரெக்வஸ்ட் நம்பருக்கும் போன் பண்ண முடியவில்லை. அன்று அர்ஜுன் அவசரமாக வெளியே கிளம்பினான். ஏன் இந்த அவசரம்? ஒருவேளை வரும்போது சைனைட் விஷத்துடன் வருவானோ? எதுவாக இருந்தாலும் அவன் எதை கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது. அந்த காலத்தில்
அரசர்களை பாதுகாக்க அவர்கள் உணவருந்தும் முன் அந்த சாப்பாட்டை சாப்பிட என்றே ஒரு அடியால் இருப்பானாமே. இவனுக்கு வசதி போதாது, அடியாட்களை நியமிக்க வசதி போதாது. ஆனாலும் உயிர் காக்க வேண்டுமல்லவா? நான் வர லேட் ஆகும், இன்னைக்கு சாக்கு சொல்லிடாத, வரும்போது ஸ்வீட்டோட வருவேன், தயாரா இரு. தயாராக இருக்க வேண்டுமா? எதற்கு? சாவதற்கா? இவள் தலையசைத்தாள். ஏ ராஜாத்தி, மனசு மாறிட்டியா? ஆமாங்க, நம்ம பாவம் நம்மளோட. யார்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி என்ன பயன்? குட். இந்த ஞானோதயம் அன்னைக்கே வந்திருந்தா இத்தனை நாட்கள் வீணாக்கி இருக்க வேண்டாம். சரி, நாளைக்கு டாக்டர் கிட்ட செக்அப்க்கு கூட்டிட்டு போறேன். நீங்களும் மனசு மாறிட்டீங்களா? வேற வழி? நீ இப்படி சத்தியாகிரகம் செஞ்சா என்ன பண்றது? எதிரே விருந்து சாப்பாட்ட வச்சுக்கிட்டு பட்டினி கிடக்க முடியல. இவள் தனக்குள் சிரித்து கொண்டாள். விருந்துல விஷ வைக்க தெரிந்தவன் இவன். அவனுக்கு டாட்டா சொல்லி அனுப்பிவிட்டு உள்ளே ஓடி வந்தாள். போன் அருகே ஓடினாள். ரிசீவரை எடுத்து நம்பர்களை டயல் செய்தாள். ஒரு நிமிட இடைவெளிக்கு பின் ஹலோ என்று குரல். அப்படா, வீட்டில் ஆள் இருக்கிறார்கள். ரெண்டு நாள் முன்னால போன் பண்ணினேன். ஆமாமா, நான் அப்ப வெளியே போயிருந்தேன். தயவு செஞ்சு தொந்தரவுக்கு மன்னிக்கணும். அந்த பெரியவரை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? பெரியவரா? ஓ, அவரா? ரெண்டு நாள் அவர் வீடு பூட்டியே இருக்குமா? பூட்டி இருக்கா? ஏன், ஊர்ல இல்லையா? தெரியல, யாரோ ஒருத்தர் வந்து பைக்ல கூட்டிட்டு போனதா பக்கத்துல தகவல் சொன்னாங்க. இன்னும் ஆள் திரும்பி வரல. நீலாவுக்கு பகீர் என்றது. திரும்பி வரவில்லை. திரும்பி வராத இடத்திற்கு அர்ஜுன் அனுப்பி விட்டானா? அர்ஜுன் முந்தி கொண்டு விட்டான். இனி கண்டிப்பாய் அர்ஜுன் தான் அவரை கூட்டி சென்றிருக்க வேண்டும். அவர் அப்பாவே இங்கு வந்தது, இவள் பேசியது எல்லாவற்றையும் சொல்லியிருப்பார். அர்ஜுன் நடவடிக்கை எடுத்து விட்டான். தன் ரகசியங்களை அழிந்து கொண்ட பெரியவருக்கு முதல் நடவடிக்கை. இனி அடுத்தது இவளுக்கா? நீலா யோசித்தாள். நேரம் போனதே தெரியவில்லை. இனி என்ன செய்வது? போலீஸுக்கு போகலாமா? என்ன ஆதாரம் இருக்கிறது இவளிடம்? யோசித்தாள். அப்போது யாரோ காலிங் பெல்லை அடித்தார்கள். கதவு திறந்தாள். வந்தது அர்ஜுன் தான், கையில் அல்வா பொட்டலம். எத்தனை அல்வா கொடுத்திருக்கிறான்? எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறான்? மல்லிகைப்பூ, புதிய புடவை ஒன்று. புடவை பிடிச்சிருக்கா பாரு. பெணத்துக்கு புதிய புடவை சாத்துவார்கள். இவளை தூக்கில் தொங்க விட்டால் நன்றாக தாங்கும்படி புடவை கெட்டியாகவே இருந்தது. பிடிச்சிருக்கா? நல்லா மென்மையா பிடிச்சிருக்கு, தனக்குள் கூறிக்கொண்டாள். சரி சரி, போ, முதல்ல சூடா காஃபி. உள்ளே போனாள். அதற்குள் அவன் முகம் கழுவ பாத்ரூம் போனான். நீங்க சாப்பிட்டு பாதி எனக்கு கொடுங்க. அட்ரஸ் அக்கன்னானா? இதென்ன புதிய பழக்கம்? எல்லா பழக்கமும் மாற வேண்டியதுதான். சரி சரி, போய் உனக்கும் ஒரு டம்ளர் காஃபி அடிச்சிட்டு வா. உள்ளே போனாள். சற்று நேரம் கழித்து இன்னொரு கோப்பை காஃபியை எடுத்து வந்தாள். இருவரும் காஃபி பருக ஆரம்பித்தனர். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். காஃபி குடிக்கிற அப்புறமா இந்த புது புடவையை கட்டிட்டு வா. அப்புறம் அப்படியே ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம். டிஃபன் சாப்பிட்டு இருங்க. ஒரே அடியா சொன்னா எப்படி நம்மால வெளியே போக முடியுமா? ஏன், இப்பவே எனக்கு தலை சுதுது. அவன் முகத்தில் பலவின மகிழ்ச்சி அவளால் உணர முடிந்தது. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீ மாசமா இருக்க அந்த மயக்கம்தான். இல்லங்க, என்னமோ மாதிரி தலையை சுத்துது, தொண்டை அடைக்குது. இவன் யோசித்தான். இவன் நண்பன் சொன்னது என்ன? உன்னடியா ஆக்ஷன் எதுவும் இருக்காது, இது ஸ்லோ பாய்சனிங். மெல்ல மெல்லத்தான் உடம்புல பரவும். உனக்கு தெரியுமே, மாட்டையெல்லாம் கசாப்புக்கு அனுப்புறதுக்கு முன்னால அதன் மேல ஒரு பச்சரியை தடவி வெயில மேய்ச்சலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வெயில் ஏற ஏற அந்த விஷயம் பச்சிலை தோதையெல்லாம் தோலையெல்லாம் சுருக்கி ரத்தத்தை சுண்ட வச்சு அப்போ கசாப்புக்கு போடும்போது ரத்தம் வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரிதான் இதுவும். இந்த ஸ்லோ பாய்சன் மெல்ல மெல்ல தோல்ல ரியாக்ட் பண்ணும், ரத்தத்துல கலக்காது. நாளைக்கு பிளட் டெஸ்ட் பண்ணினாலும் ரத்தத்துல விஷம் கலக்காது. தோலை சுருங்க வச்சு அப்படியே ஹார்ட்ட சுருக்கி இதுக்கெல்லாம் சில மணி நேரம் ஆகும் என்றானே. உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தா பிழைக்கலாம் அப்படின்னா. இவன் என்னடானா இப்பவே ரியாக்ஷன் காட்டுறாளே. நீலா அந்த சேரில் சோர்ந்து போய் அமர்ந்தாள். அப்போது வாசலில் யாரோ காலிங் பெல்லை உயிர்ப்பித்தார்கள். இவன் போய் கதவை திறந்தான். வந்தது சந்திரா. இவளா சுனாமியில் தொலைந்து போனவள்? பீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் பெற்று வந்து விட்டாளா? அவளுக்கு பின்னால் வர்தினி. இவளா? இவனுக்கு தலை சுற்றியது. என்னங்க என்றாள் சந்திரா. வர்தினி சிரித்தாள். நல்லா இருக்கீங்களா? உங்க விளாச கண்டுபிடிக்க இத்தனை நாள் ஆயிடுச்சு. வரும்போது வேற தொந்தரவு. நீங்க பாவம், சந்திராவோட அப்பாவை பைக்ல கூட்டிட்டு போய் ஏதோ ஒரு மலைப்பாதையில தள்ளி விட்டுட்டீங்களா? நாங்க வரும்போது ஏக கூட்டம் போய் பார்த்தோம். சந்திராவோட அப்பா ரத்த இடத்துல கிடந்தாரு. நல்லவேளை சாகல. அவரை ஆஸ்பத்திரியில அவசர சிகிச்சை பிரிவுல சேர்த்தோம். இப்பதான் நினைவு திரும்பிச்சு. அவர் தான் சொன்னாரு நீங்க அவரை பைக்ல கூட்டிட்டு போய் கீழே தள்ளி விட்டீங்களாம். போலீஸ் கேஸ் ஆகாம இருக்க கீழே வந்துதான் சொன்னாரு. பாவம், இன்னும் என்ன திட்டம்? நிஜமாகவே அர்ஜுனுக்கு நெஞ்சு அடைத்தது. நாற்காலியில் சோர்வாக அமர்ந்திருந்த நீலா சற்றென்று எழுந்தாள். சந்திராக்கா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் காத்துட்டு இருக்கேன். உங்களை சந்திக்க நினைச்சேன், எப்படியோ சந்திச்சுட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என் கணவனை கொள்ள எனக்கு உரிமை இருக்கு. கொலையும் செய்வாள் பத்தினி. புருஷன் பஞ்சமா பாதகனா இருந்தா பத்தினி பத்திரக்காளியா மாற வேண்டியதுதான்.
என் பொட்டு அழிக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனா உங்க பொட்டு அழிக்க எனக்கு உரிமை இல்ல. ஆனாலும் அந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க. அர்ஜுன் திருக்கிட்டான். என்ன சொல்கிறாள் இவள்? தலை சுற்றி கால்கள் தோய்ந்து, ஆமா, இவரு எனக்கு தரதுக்காக கொண்டு வந்த விஷப்பொடிய நான் இவருக்கு காஃபில கலந்து கொடுத்துட்டேன். இவர் தான் விஷம் கலக்கிட்டதான் நினைச்சிட்டு இருந்தாரே, அந்த பொடி வெறும் சக்கரை பொடி. அவர் பாத்ரூம் போன போது இவர் பாக்கெட்ல இருந்து பொட்டலத்தை மாத்தினது நான் தான். இப்போ இவர் செத்துட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறாரு. தப்பில்ல, இன்னும் சில பெண்களின் வாழ்வு பாகழாமல் இருக்க இவர் செத்தா பரவாயில்ல, என்ன மன்னிச்சிருங்க. அர்ஜுன் மெல்ல மெல்ல நிழவிழுக்கள் ஆனான். அவன் முன் மூன்று பெண்கள், மூன்று விதமான பெண்மை. போனால் போகட்டும் என்று இவனை அலட்சியப்படுத்திய வர்தினி, எதுவுமே அறியாத அப்பாவியான சந்திரா, இவள் இந்த மூன்றாம் அவள் பழி தீர்க்க வந்த புதிய பெண்மை. பழைய நூறு நீலி என்றொரு இலக்கிய கதை தெரியும். தன்னை கொலை செய்த வணிக கணவனை பேயாக மாறி நீலி என்ற அந்த பெண் கொன்றாள். அது பழைய கதை, இது புதிய கதை. கணவன்கள் கயவர்களாக இருந்தால் இந்த கதை தொடரத்தான் தொடரும். பூமராங் மாதிரி இவன் விட்ட பானம் இவனையே தாக்கிவிட்டது. மூன்று செந்தாமரைகள் நிறுவிழுந்து மெல்ல மெல்ல வெள்ளை தாமரைகளாக மாறுவதை இவனால் உணர முடிந்தது. இவன் செய்ததெல்லாம் தப்பு, தப்பான தப்புக்கள். கை கூப்பியபடி இவன் சரிகிறான், என்னை காப்பாத்துங்க, ட்ரீட்மெண்ட் தாங்க, பேச நினைக்கிறான், முடியவில்லை. இதுவும் ஒரு கோமா நிலைதான். நீலா ரிசீவரை எடுக்கிறாள், போனில் பேசுகிறாள். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன், இங்க ஒரு கொலை நடத்திருக்கு, நான் தான் அதை செஞ்சேன், நேர்ல வாங்க, அட்ரஸ் சொல்றேன். என்ன அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு முன்னால எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவை, ஒரு அபார்ஷன் பண்ணிக்கணும். ஆமாங்க, நல்லவங்களுக்கு வாரிசு தேவை, நயவஞ்சகர்கள் பூண்டோடு அழிக்கப்படணும். இப்போ நான் தாயா பேசல, ஏமாற்றப்பட்ட ஒரு பெண்ணா பேசுறேன், பிளீஸ் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. நீலா பேச பேச வர்தினியும் சந்திராவும் திகைத்தபடி நிற்கின்றனர். சற்று நேரத்தில் வாசலில் போலீஸ் ஷீப் வந்து நிற்கும் சத்தம் கேட்கிறது. நன்றி, வணக்கம்.